எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல். ரணில் இன்று வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். புலனாய்வு பிரிவினர் கொடுத்த தகவல், அதிரடி நடவடிக்கை தயாராகும் அரசாங்கம். வங்கிகளுக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு அச்சுறுத்தல். அக்டோபர் மாதம் வரையிலான எரிபொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெற்றதாக தனது டுவிட்டர் பதிவில் கஞ்சன விஜயசேகர பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவை, போக்குவரத்து திட்டங்கள், எரிபொருள் இருப்புகளை பெறுவதற்கான நிதி வசதிகள் தொடர்பில் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த இரண்டு மாதங்களுக்கான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் வர்த்தக மற்றும் நிதி முகாமைத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் வளங்கள் விநியோகம் மற்றும் மின்சாரம் வளங்கள் தொடர்பான சகல சேவைகள், சுகாதார சேவைகள் ஆகியன இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதிபரின் ஆணைக்கு அமைய அதிபரின் செயலாளரால் இன்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோடீஸ்வர வர்த்தகர்கள் மற்றும் நலன் பிரிவுகளை வரிவலையில் இருந்து தப்பிப்பதற்கு சுங்க மற்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்கள அதிகாரிகள் 600 மேற்பட்டோர் உதவியுள்ளதாக புலனாய்வு பிரிவினரால் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட விசேட புலனாய்வு அறிக்கையின் மூலம் இந்த உண்மை தெரிய வந்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மோசடி அதிகாரிகள் தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குமாறு புலனாய்வு துறைக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை சுங்கம் மற்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளினால் வருடாந்தம் அறவிடக்கூடிய பாரிய வரி இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் வருடாந்தம் 10,000 அதிகமான வரியை அரசாங்கம் இழந்து வருவதாக விசேட ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனுமதி பெற்ற வங்கிகள் தங்கள் வைப்பாளர்களின் தனிப்பட்ட அடையாள எண்களை சம்பந்தப்பட்ட வங்கி அமைப்புகளில் பதிவு செய்வதை கட்டாயமாக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. தகவல் முகாமைத்துவ செயல்முறையின் நிலைத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையையும் வலுப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மத்திய வங்கி அனைத்து வர்த்தக வங்கிகளுக்கும் அனுமதி பெற்ற சிறப்பு வங்கிகளுக்கும் உரிய வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 2022 அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து புதிய வைப்பாளர்களும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே உள்ள வைப்புதாரர்கள் 31 டிசம்பர் 2022 இந்த அமைப்புக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களின் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 3 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் 60% அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களின் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 3 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 60% அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ஜி விஜயசூரிய தெரிவித்திருந்தார். எனவே பொதுமக்கள் அதுகுறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல். ரணில் இன்று வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். புலனாய்வு பிரிவினர் கொடுத்த தகவல், அதிரடி நடவடிக்கை தயாராகும் அரசாங்கம். வங்கிகளுக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு அச்சுறுத்தல்.